தமிழக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறது, அதாவது மத்திய அரசு திமுக மேலே கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அதிரடியான மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரம், என்ஐஏ அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கும் சட்ட திருத்தம், முத்தலாக் தடை அப்படின்னு நிறைய விஷயங்களில் மத்திய அரசு ரொம்பவே அதிரடியாக செயல்பட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகள் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வர்றதாகவும், ரஷ்ய அதிபர்லேருந்து உலகத்தில் பல அதிபர்கள், இஸ்ரேல் அதிபர் உட்பட பலரும் வந்து பாராட்ட தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் இந்த ரெண்டு மட்டும் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவே இருந்துகிட்ருக்குறாங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன சொல்லுதோ அதையே வந்து திமுகவும் சொல்கிறது, பாகிஸ்தானுடைய குரலாக திமுக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய குற்றச்சாட்டும் கூட. காஷ்மீர் விவகாரத்தில் கூட பாகிஸ்தான் என்ன சொல்கிறதோ அதையே தான் வந்து திமுகவும் சொல்லுச்சு. அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லைங்களா, அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் என்ன சொன்னதோ அதையே தான் திமுகவும் சொன்னது. பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்திய இராணுவம் வந்து குண்டு போட்டது வந்து பொய்ன்னு சொன்னாங்க. அதையே தான் இங்கே திமுகவும் சரி, திமுகவினுடைய அடிவருடிகளும் வந்து அதையே தான் இந்திய இராணுவத்தை கொச்சப்படுத்தும் விதமாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து திமுக வந்து பாகிஸ்தானுடைய குரலாக தமிழ்நாட்டில் மாறி இருக்குது. அந்த அளவுக்கு திமுக இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் காஷ்மீர் விவகாரத்தையும் தாண்டி, அதாவது INX மீடியா வழக்கில் ப. சிதம்பரம் அவர்களை மத்திய அரசு கைது செஞ்சு சிறையில் கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த விவகாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து மத்திய அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு வருது. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இருந்தாலும் இது வந்து உண்மையான வழக்கு தான், ஊழல் வழக்கு தான், உண்மையிலேயே வந்து ப. சிதம்பரம் ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் திமுக வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களையே வந்து முன் வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மத்திய அரசு காதுகளுக்கு போயிருக்குது. அதாவது திமுக வந்து முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்பவே அதிகமாக இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதையும் தாண்டி பாகிஸ்தானுடைய குரலை அப்படியே திமுக இங்கே பிரதிபலிக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் கழகங்கள், இந்த திருமுருகன் காந்தி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து பண உதவியையும் வந்து நிதி உதவியும் திமுக தான் கொடுக்கறது. திமுகவினுடைய சப்போர்ட்டில் தான் வந்து இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டெல்லி வரைக்கும் செய்தி போயிருக்கு தான். இந்த தகவல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருக்குது. இந்த தகவலை வந்து சேகரித்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிற நிலைமையில் இப்போ இருந்துகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் வந்து நேரடியாக வந்து இதுவரைக்கும் திமுக மேலே மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. INX மீடியா வழக்கில் சிதம்பரம் அவர்களை கைது செஞ்சு அவர் வந்து அவருக்கு இப்போ உண்மை கண்டறியும் சோதனைகள் நடத்த போகிறாங்க. அதன் மூலமாக வந்து நிறைய தகவல்களை சேகரித்து அப்படியே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு மூலமாக திமுக மேலே கை வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து மத்திய அரசு முடிவு செஞ்சுருந்தாங்க. இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தயாநிதி மாறன் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த வழியாக வந்து எப்படியாவது திமுக மேலே கை வைக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. தொடர்ந்து வந்து திமுகவினுடைய இந்த தேச விரோத செயல், அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திமுக மேலே மத்திய அரசு கை வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தலைவர்களுக்கு கொடுப்பாங்க, பெரிய தலைவர்கள், அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி ரொம்பவே தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதனால் மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கொடுக்கப்பட்ட SPG என்று அழைக்கக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க, சிறப்பு பாதுகாப்பை ரத்து செஞ்சிட்டாங்க. ஆனால் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தொடர்ந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் தெரிவிச்சிட்டாங்க. இதற்கு வந்து காங்கிரஸ் வந்து கண்டனம் தெரிவித்தது. இருந்தாலும் மத்திய அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவையும் சரி இந்திய அரசியலையும் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிட்டாரு, அதனால தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து திமுக வந்து தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே பேசிட்டு வர்றதுனால திமுக தலைவர் ஸ்டாலின் மேலேயும் வந்து கை வைக்க போகிறாங்க. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதாவது இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது 24 கமாண்டோ படைவீரர்கள் இருப்பாங்க. ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு தலைவருக்கு 24 கமாண்டோ வீரர்கள், துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்போடு இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து எங்கே போனாலும் அவர் கூட மொத்தம் 24 கமாண்டோ வீரர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு ஸ்டாலினுக்கு எப்போ வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ மன்மோகன் சிங் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தார் இல்லையா. ஸோ மன்மோகன் சிங் அவர்கள் ஸ்டாலினுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாரு. அதுவும் எப்போ கொடுத்தாரு அப்படின்னா ஈழத்தமிழர் படுகொலைக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் 24 வீரர்கள், கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்பு கொண்ட ஒரு பாதுகாப்பு படையை வந்து ஸ்டாலினுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் எங்கே போனாலும் அவர் கூடவே வந்து இந்த 24 கமாண்டோ வீரர்கள் கொண்ட இசட் பிரிவு பாதுகாப்பு படை அவர் கூடவே போகும். அவர் கட்சி மீட்டிங் போனாலும் சரி, ஊர்வலம் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அவர் வீட்லேயும் சரி, எங்கேயுமே வந்து அவரை சுற்றி இந்த 24 வீரர்கள் கொண்ட கமாண்டோ படை, இசட் பிரிவு பாதுகாப்பு படை எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு படையை ஸ்டாலின்கிட்டேருந்து இப்போது விலக்க போகிறாங்க மத்திய அரசு. அதாவது ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு ரத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தொடர்ந்து பாகிஸ்தானின் குரலாகவே இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே வந்து திமுக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வந்து டெல்லிக்கு போயிருக்குதாம். அதையும் தாண்டி என்ஐஏ அதிகாரிகளும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து டெல்லிக்கு கொடுத்துருக்குறாங்களாம். திமுகவும் சரி, அவருடைய கட்சியும் சரி, தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் வந்து பல மேடைகளில் பல இடங்களில் அவங்க பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதனால் திமுக மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு என்ஐஏ சார்பாகவும் வந்து டெல்லியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இதனுடைய முதல் திட்டம், அதாவது பாஜக வந்து திமுக மேலே கை வைக்கிறது இல்லையா, அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு ரத்து செய்ய இருக்கிறது. இது வந்து கூடிய சீக்கிரம் அமலுக்கு வரும், கூடிய விரைவில் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ கிடச்சிருக்குது. இது வந்து 100% உண்மை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் மத்திய அரசு வந்து இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரைக்கும் வெளியிடலை. பாஜக வட்டாரங்களில் இதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ மத்திய அரசு வந்து அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு ரத்து செய்யப்படுவது சரியா தவறா, அவருக்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.